வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் ஒப்பனை கலைஞர் பாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா ஒப்பனை கலைஞர் அப்படின்னோன்னு சினிமாவா அப்படின்னா பொதுவாகவே எல்லா துறையிலுமே இன்னைக்கு ஒப்பனை அவசியமா இருக்கு. இன்னைக்கு அரசினுடைய நிறைய இடங்கள்லாம் போனால் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா குளியல் அறைன்னு போட்டிருப்பாங்க. இப்போ வந்து ஒப்பனை அறைன்னு டாய்லெட் போடுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒப்பனை அறை அப்படின்ட்டு அந்த வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். உண்மையாகவே ஒவ்வொரு மனிதனுக்குமே தன்னை ஒப்பனைப்படுத்திக் கொள்வதிலே ஆர்வம் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மேக்கப் விமன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கௌரவமான விஷயம். இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய படங்கள், முன்னாடி செய்த படங்கள், அதை தாண்டி உங்களுடைய இந்த ட்ராவல், இந்த பயணம், இந்த ஒப்பனை கலைஞராக பாரதி இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் எனக்கு மேக்கப் லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் படம்னு வந்து இப்போ தான் ஒரு 5-6 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்லர் ரன் பண்ணிகிட்ருக்கோம். 25 வருஷமாக அந்த பியூட்டிஷியன் லைன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் இருந்துகிட்ருக்கேன் நான். இப்போ ப்ளஸ் வருமார்க்கலை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, சித்தா மெடிசன்ஸு இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் சஜஷன் கொடுக்குறது இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு, அதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் இருக்கணும். என்னென்னா இப்போ வந்து மேக்கப்பு பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. ரொம்ப எல்லா இன்டர்நேஷ்னல் பிராண்டு ஃபுல்லாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடைக்குதுன்னா காரணம் எல்லாருமே வந்து மேக்கப்பில் இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டு போயிட்டுருக்காங்க. அதனால தான் கவர்மெண்ட்டே வந்து ஒப்படையாளையே போட்டாச்சு. நார்மலாக ஒரு சின்ன அதுக்கு முன்னா ரெஸ்ட் ரூம்னு கூட போட்டிருப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் அழகாக ஒப்பனை அறை என்ன போட்டுருது, அங்கே போய் ஒப்பனையாக பண்ணுவாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து அவசியமாக இருக்குல்ல தன்னை அழகுபடுத்திக்கிறது. ஆமாம், இருக்குது எல்லாருக்குமே, அந்த எல்லாருக்குமே இருக்குது. ஒரு சின்ன குழந்தை கூட பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டு கண்ணாடி பண்ணின்னு இப்படி பார்க்கும். அது எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கிட்டே இருக்கிற ஒரு மென்டாலிட்டி. அது நம்ம வந்து தனக்கு பண்ணிக்காம மற்றவங்களுக்கு பண்ணுறது தான் வந்து நம்மளோட ஒர்க். எங்கேயோ ஒரு காலத்தில் ஊரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் ஒரு இடத்துல வந்து ஒரு பியூட்டி பார்லர் இருக்கும். ஆமாம், அது வந்து கல்யாணம், வீட்டில் விசேஷம், இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அதிகபட்சமாக பெண்கள் வந்து தங்களை அழகுபடுத்திக்கிறதுக்காக போவாங்க. இப்படி தான் இருந்தது. இன்னைக்கு தெருவுக்கு ஒரு 50 மேக்கப் பண்ணுறதுக்காக டீக்கரை விட அதிகமாக இருக்கக்கூடியது பார்லர்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி அதிகமானதுக்கு காரணம் என்ன? எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் வேணும். நான் தன்னை வந்து அழகுபடுத்திக்கணும். பெண்களுக்கு வந்து சுய தொழில் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து முன்னெல்லாம் வந்து அழகு கலைன்னா வந்து ஒரு இதுவாக பார்ப்பாங்க, ஐயே இதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு அப்படின்ற அளவுக்குலாம் இருந்தது. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பியூட்டிஷியன் இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு படிச்சிடுறாங்க. இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு நம்ம போகிறப்ப அங்கே கிடைக்கிற மரியாதை அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் அவங்க பார்க்குறப்போ நம்மளும் ஆகணும் அப்படின்னு அவங்க வர்றாங்க. இப்போ அப்படி பார்த்து ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு பியூட்டிஷியன் இருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு பியூட்டி பார்லர் நடத்திட்டு இருந்தவங்க சினிமா பக்கத்துலேயும் வந்து ஒரு இதுவாக இருக்கு, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க. இப்போ எனக்கு என்னென்னா இந்த பார்லர் நடத்திட்டு இருந்த பாரதி திரைப்படங்களில் வந்து ஒப்பனையாளராக ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு சினிமாவுக்கான மேக்கப் ஆர்டிஸ்டாக போய் உட்கார்றதுக்கும் எந்த அடிப்படையில் அந்த ட்ராவல் இருந்தது, எப்படி போயிட்டு? எனக்கு வந்து நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சரிங்க, நடிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி போனோன்னா சின்னதாக ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க, பண்ணுவேன். அதுதான் அதோட எப்பயாச்சும் கூப்பிடுவாங்க. அப்புறம் ஃபேமிலி பாண்டிங் இருந்தது, என்னால் வந்து அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போக முடியாது. குழந்தைங்க ரெண்டு இருந்தது, அதுங்களை நான் படிக்க வைக்கணும், ஆளாக்கணும், அவங்களுக்கு நான் வந்து போனாக இருக்கணும். அதனால் என்னால் வந்து திடீர்னு விட்டுட்டு குழந்தைங்கள விட்டுட்டு நான் வெளியே அவுட்டு ஒரு 10 நாள் 5 நாள் ஷூட்டிங் போக முடியாது. இன்றைக்கி என்னோடய சூழ்நிலை வந்து ஓரளவுக்கு அவங்கள நான் செட்டில் பண்ணிவிட்டேன், அவங்க சுய காலில் நிற்கிற அளவுக்கு நான் பண்ணிட்டேன். இப்போ எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆசையை நான் வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டுருக்கேன். எனக்கு வந்து நடிக்கணும், மேக்கப் பண்ணணும், சினிமாவில் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணும், ஒரு அவார்டு வாங்கணும்ன்ற ஒரு ஆசை எனக்குள்ளேயே இருந்தது. என்னோடய சூழ்நிலையினால என்னால் வர முடியாமல் இருந்தது. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு படம் ஜெயபிரகாஷ் நான் அவர் வந்து அவர் குச்சி ஐஸ்னு ஒரு படம், அவர் கேட்டார் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதான் ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு? அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் குச்சி ஐஸ்ன்ற ஒரு படம். அது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்பவே இன்னொரு டைரக்டர் மூலிமா ஒரு இன்னொரு படம் வந்தது, களவும் காதலும் கற்றுமரன்னு ஒரு படம். அதுவும் அதுவும் பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சிட்டே இருக்கிறப்ப தெரியும் அது இவர் படம் முடிஞ்சு இன்னொரு படம் உலக அம்மைன்ட்டு ஒரு படம், உலக அம்மை படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது. கட்சிக்காரன் படம் பண்ணேன். எல்லாரும் வந்து இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தானே மெயின். ஆமாம், ஒருத்தர் ஒருத்தர் பிஸ்னஸ். இப்போ நாங்கள் பண்ணுறப்போ அந்த இடத்துல ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேரில் ஒருத்தர் பாப்பா நம்ம நல்லா பண்ணுறேன், அவங்கள வர வைப்போம். அப்படிதான் வந்து
எங்களுக்கு வந்து பிஸ்னஸோ இல்லை ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இதுவோ எனக்கு கிடைக்கிது. இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மேக்கப்புக்காகவே வெளிநாடுகள் இருக்கக்கூடியவங்களாம் வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஆமாம், இப்போ நீங்கள் உள்நாட்டில் ஒரு சராசரியாக ரொம்ப எளிமையாக ஒரு பார்லரில் இருந்தவங்க அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருந்தாலும் உங்களுடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிரட்ட மாதிரியே இருக்குது. உலகமையெல்லாம் உங்களுடைய மேக்கப் வந்து உண்மையாகவே ஜெயபிரகாஷ் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணாங்க அப்படின்ட்டு. ரொம்ப சிகப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் வந்து கருப்பாக கிராமத்து பெண்ணாகவே காட்டியிருப்பீங்க நீங்கள். அது என்னென்னா ஒரு பாம்பே கேர்ள், அது என்ன பண்ணார், கொண்டு வந்து நிறுத்தினார், இந்த பொண்ணை வந்து ஏஜ்டாகவும் கருப்பாகவும் எனக்கு வேணும். நான்னாரு சரி பண்ணுறேன் சார். அதே மாதிரி அவர் படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அதே மாதிரி உயிர் எழுத்துன்னு ஒரு ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம் மாதிரி, அது 1 hour வரும் அந்த படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18-19 வயசு இருக்கிற ஒரு பெண்ணை, சின்ன பொண்ணு, ஸ்கர்ட் போட்டுட்டு வந்து நிற்கிது. அது வந்து கிட்டத்தட்ட 3-4 கேட்டகரி பண்ணணும், ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் பண்ணணும். டைரக்டர் தான் அந்த வச்சுட்டு, மேடம் தான், மேடம் இது குட்டி பொண்ணு வந்து உட்காந்துட்ருக்கு, இது எப்படி நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி டோட்டலாக 70 வயசுல லேடியாக ஆக்கி அந்த பொண்ணை உட்கார வச்சேன். ஒரு கான்வென்ட் ஸ்டூடெண்ட் பொண்ணை பாவமே. அப்போ மேக்கப்ன்றது வந்து என்ன மாதிரி சேலஞ்ச் கொடுக்குது உங்களுக்கு? நம்ம வந்து பியூட்டிஷியன் மேக்கப் வேற, சினிமா மேக்கப் வேற. கண்டிப்பாக சினிமா மேக்கப் என்னன்னா ரியல் வேணும், ரியல் வேணும். இது சரி, பியூட்டிஷியன் வந்து ஒன்லி அழகு மட்டும்தான், அங்கே வந்து நம்ம வந்து அசிங்கத்தை காட்ட போகிறதில்ல. ஆனால் சினிமாவில் அசிங்கத்தையும் காட்டணும், எப்படி இருக்காங்களோ அது ரியல், ரியல் ஆனால் ரீலுக்கு ரியலாக வந்து ரியலாக காட்டணும். ஆமாம், புரியுதுங்களா? அது பியூட்டிஷியனுக்கும் சினிமாக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம இது பண்ணிட்டு நம்ம அங்க போயிட்டு நான் அழகாதான் காட்டுவேன்னா முடியாது. அந்த இடத்துல வந்து அந்த பெண்ணை வந்து அசிங்கமாகவும் காட்டணும், ஒரு வயசானவங்களையும் காட்டணும், அதே சின்ன பொண்ணாகவும் காட்டணும், 35 வயசு பையனை வந்து 17 வயசு பையனாகவும் காட்டணும் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி. அதுதான் சேலஞ்ச். அந்த கேரக்டர் என்ன கேட்குதோ அதுக்கேற்ற மாதிரி அதுதான் நம்ம கொடுக்கணும். டைரக்டர் கேட்பார், எனக்கு இந்த மாதிரி அவங்கள கொண்டு வந்து நிறுத்துங்க, நம்ம அதுதான் நம்ம கொண்டு போய் நிறுத்தணும். சரி, ஒரு ஒப்பனை கலைஞருடைய மிகப்பெரிய சவால் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சினிமாவில்? சவால்னு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே நம்ம வந்து எடுத்து பண்ணி காட்டணும், ஜெயிச்சு காட்டணும். ஜெயிச்சு காட்டுறது தான் நல்ல அழகான ஒரு வார்த்தை. ஏன்னா ஜெயிச்சு காட்டுறது தான் உங்களை வந்து பாரதி அப்படின்னாவே எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஸ்டபனான ஒரு மனிதருடைய ஆகச்சிறந்த தேசிய கவியினுடைய பெயர் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குது? சினிமாவில் உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் என்ன? இந்த கண்டிப்பாக எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு சேலஞ்ச் படமே நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஒருத்தர் வந்து நாய்க்கு அடித்து 15 நாள் ஒரு ரூமில் அடைச்சி வச்சு அவர் எப்படி வெளியே வருவார், அந்த எல்லா ஒரு 20-25 நாய்ங்க கூட உள்ளே இருந்து அவர் எந்த மென்டாலிட்டியிலோட வருவார், அது டைரக்டர் சொன்னார். அந்த ஃபீட்பேக் நான் கொடுத்தேன், அது வந்து மேக்கப்பில் காமிச்சு, மேக்கப்பில் காமிச்சிருக்கு. வண்டர்ஃபுல். ஃபுல்லாக அந்த அவர் எப்படி அந்த நாய் மாதிரியே வருவாரோ அந்த நாய் மாதிரியே நான் அவரை கொண்டு வந்தேன். நடிப்பு மட்டும் தான் வருது, ஆனா ஒப்பனை முழுக்க ஃபுல்லா ஃபுல்லா அந்த கோணி எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படி வருவார், வந்து நின்னார்னா அந்த தியேட்டர் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ மிரண்டுடுவாங்க. இப்போ ஆக்சுவலா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள், இப்போ வந்து உடையில இருந்து எல்லாமே சேர்ந்து தானே? ஆமா கண்டிப்பா, எல்லாத்துலயுமே நம்ம காஸ்டியூம் வந்து இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் படங்கள்லாம் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, வரலாற்று திரைப்படங்கள்லாம். ஒரு காலத்தில் வந்து புராண திரைப்படங்கள் இருந்தது, அதனால வந்து ஆன்மீகம் சார்ந்த கடவுள் சார்ந்த படங்களுக்கெல்லாம் வரும்பொழுது நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணுறதுக்கான சேலஞ்ச் இப்போ கிடையாது. இருந்தாலும் அந்த மாதிரியான படங்களுக்கு பண்ண முடியுதா? அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று வந்து நான் பண்ணியிருக்கேன், எம்என் கெட்டப் பண்ணது, அப்படியே ரியலாகவே அவர் வந்து நான் மேக்கப் பண்ணி நிற்க வச்சோம். ரியலா அந்த எம்என் எப்படி வந்து நிப்பார், அந்த புள்ள அவரே அவருக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு, அவருக்கே தெரியாத அளவுக்கு, அவர் போட்ட மேக்கப் போட்டு அவர் போட்ட அவங்க வீட்டுல இருப்ப யாருங்க அதுன்னு கேட்டாங்க. அதுக்கு மேக்கப் கேத்த மாதிரி காஸ்டியூம் போட்டு எல்லாமே, மேக்கப்ல இருந்து ஐப்ரோ ஷேப் கொடுத்து பெரிய அளவு திக் ஐப்ரோ கொடுத்து எல்லாமே. நம்ம வந்து அந்த டைம் வந்து நம்ம ரியல் ஏர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நான் யூஸ் பண்ணேன். ரியல் ஏரை வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணி ஐப்ரோ தூக்கி ஒட்டி கம்மு வச்சு அந்த மாதிரி பண்ணோம். அந்த மீசை எல்லாமே வந்து இந்த ரெஃபரன்ஸ்ல எப்படி எடுப்பீங்க? இப்ப சப்போஸ் ஒரு கேரக்டர், இப்ப எம்என்னா நம்ம தமிழ் சினிமாவில மட்டும் இல்ல பொதுவாகவே அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இது இப்படிதான் இருப்பார் எம்என் உருவம் இப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு கேரக்டர் சொல்லும் போது அதுக்கு ரெஃபரன்ஸ் எப்படி எடுப்பீங்க? நம்ம மெயின்ல தான் நிறைய வருது இல்ல, நம்ம கடவுள பாக்குறோம்ல, தானா வருது, தானா வரும். கண்ணை மூடிட்டு நின்னோம்னா இவங்க முகம் வந்து இப்படி மாத்தலாம்ன்றது வந்து நம்மளோட மெயின் சொல்றது தான்.
சரி, இப்போ இந்த இத்தனை ஆண்டுகளில் சட்டருக்குறைய ஒரு 5 ஆண்டுகள் இருக்கும் சினிமாக்குள்ள வந்து நீங்க இருக்கும் மேலே இருக்கும் சார், 5-10 ஆண்டுகள் கிட்ட நெருங்க போகுது. சரி, இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் கிடைச்ச அங்கீகாரங்கள் என்ன உங்களுக்கு? பாரதி என்கிற ஒப்பனை கலைஞருக்கு இந்த இண்டஸ்ட்ரி கொடுத்த கண்டிப்பா நல்ல மரியாதை இருக்கு. நிறைய ஷார்ட் பிலிம் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ கூட இந்த கின்ஸ் இதில் வந்து நான் ஒர்க் பண்ண படமே ஒரு 3-4 படம் போச்சு. அதில் வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்கு இந்த படங்கள்லாம். அதில் அவங்களே வந்து இப்போ படம் பண்ணுறப்போ நாங்கள் உங்களை தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, பெரிய திரைப்படங்கள் சொல்கிறாங்க. பெரிய திரைப்படங்கள்லாம் பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. சிறிய முதலீடு பண்ணி ஓரளவுக்கு லோ பட்ஜெட்டில் படம் பண்ணக்கூடிய திரைப்படங்களும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பக்கமும் இருந்தாலும் ஒரு இண்டஸ்ட்ரி மேலே ஒரு செய்தி இருக்கு, பெண்கள் சரியாக பயன்படுத்தப்படுறதில்லை. பெண்கள் வந்து தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கும் பொழுது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்களை வந்து அங்கீகாரம் கொடுக்கறதில்ல, டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கு. நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்போ நீங்க ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறு முதலீட்டு திரைப்படங்கள் தான் தெரியுது, பெரிய பிரம்மாண்ட படங்கள் மாதிரி இல்லை. இந்த மாதிரி இடங்கள்லையும் நல்ல திரைப்படமாக இருக்கு, அதாவது குறைந்த அளவுக்கு செலவு பண்ணாலும் தரமான படங்களாக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய படங்களை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுடைய பார்வையில் இப்போ வெளியே இப்படி பேசுகிறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும், என்ன மாதிரி நடக்குதுங்க? பெரிய படம் இப்போ நான் வந்து இப்போ இங்கே தமிழ்நாடு யூனியனில் நான் போய் ஃபஸ்ட்டு நான் யூனியன் கார்டு கேட்டப்போ யூனியன் கார்டு இருந்தால் தான் ஒர்க் பண்ணணும். சரி, எனக்கு கார்டு கொடுங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 30 வயசுக்குள்ளே இருக்கணும், 3.5 லட்சம் ரூபா கட்டுங்க. எனக்கே வயசு ஆயிடுச்சு. ரன் பண்ணிட்டு இருக்கேன்ல, இப்போ அது மீடியம் பட்ஜெட்ல இப்போ பண்ணலாம் சொல்லி கவர்மெண்ட்ல ஸ்டே ஆகி வாங்கி ப்ரொடியூசர்ஸ் இஷ்டப்பட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. அதுல நாங்க மீடியம் 6 கோடிக்கு உள்ள இருக்கிற படங்களுக்கு நாங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுறதுனால தான் நான் வந்து யூனியன் கார்டு இல்லனா கூட நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். யூனியன் கார்டு நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்களா? ஆனா இங்க தமிழ்நாடுல வாங்க முடியல. ஓகே. ஏன்னா இங்க வந்து ஃபுல்லாவே வந்து பெண்களுக்கு வந்து மரியாதையே கொடுக்கறது இல்ல, எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து நீங்க வாங்க மேக்கப் கார்டு உங்களுக்கு கிடையாது, நீங்க அசிஸ்டண்டா தான் ஹேர் ஸ்டைலா தான் ஒர்க் பண்ணணும் மேக்கப் கார்டு. ஆனா பாம்பேல போன மேக்கப் கார்டு வாங்கினேன், மேக்கப் எடுத்துட்டு பாம்பேல வாங்கி. அது சரி, அப்ப அந்த கார்டு வந்து அலோர் இந்தியால சரி, நீங்க பாம்பேல இருந்து எடுத்துட்டா நீங்க எங்க வேணா பண்ணலாம், இன்டர்நேஷனல் லெவல்ல வர்க் பண்ணலாம். ஒரு மேக்கப் மேனா நீங்க போக முடியும், போலாம். ஒரு படத்துக்கான வந்து மேக்கப்க்கு நீங்க போலாம் போலாம். உங்களுக்கு எத்தனை அசிஸ்டன்ட் இருக்காங்க இப்ப? இப்ப என்கிட்ட வந்து நான் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோம், பியூட்டிஷியன் கோர்ஸ் எடுக்கிறேன், மேக்கப் கிளாஸஸ் எடுக்கிறேன். அப்ப நிறைய பேர் வந்து எங்க கூட ஒர்க் பண்றேன்னு சொன்னா அவங்களோட டைம் பீயிங் வரவங்களுக்கு யாரு அவங்க டைம் கிடைக்கிறாங்களோ அவங்க நான் கூட்டிக்கிறேன். பரவாயில்ல. அப்போ இண்டஸ்ட்ரியில் உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு பேர் இருக்க தான் செய்யுது இல்லையா? இப்போ மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் இண்டஸ்ட்ரியில் வந்து பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, பெண்களை வந்து தவறாக நடந்துக்கிறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்லிட்டு பெரிய நடிகைகள்லேருந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்தவர்களே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த மாதிரி துறையில் ஒரு நீங்கள் இருக்கிறது ஒப்பனை துறை, கண்டிப்பாக அது வந்து எல்லா நடிகர் நடிகைகள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் தான் ஒப்பனைன்றப்ப ஒரு படத்துக்கு அதிகமாக உங்கள் கிட்ட தான் நிறைய சொல்லுவாங்க. இப்போ நடிகைகளாகட்டும் நடிகர்களாகட்டும் இது மாதிரி சொல்கிறாங்க, இது மாதிரி நடந்துக்கிறாங்க, இது கஷ்டமாக இருக்குது, சங்கடமாக இருக்கு. அப்படி கேட்கும்போதும் சில நேரங்களில் உங்களையும் வந்து சீண்டி பார்க்கலாம். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இப்போ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இதை வந்து எதிர்கொள்கிறீங்க, இது சரியாக இருக்கா, இல்லை இது வந்து மாற்றப்பட வேண்டிய விஷயம் தானா, இல்லை இது கொஞ்சம் ஓவர் எக்ஸாக்ரேஷன்? இல்லை இல்லை, நிறைய படங்கள் ஒரு ஒரு படம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, பேசுகிறப்ப ஃபஸ்ட்டு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வரும், வரப்ப நான் அந்த படம் ஒர்க் பண்ண மாட்டேன் சொல்லி சொல்லிடுவாங்க. சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சாரி தொழிலுக்கு மரியாதை கொடுக்கணும், என்னோட வயசுக்கு மரியாதை கொடுக்கிற இடத்துல கண்டிப்பா நான் என்னோட
இதுவே நான் கண்டிப்பாக எஃபெக்டாக கொடுப்பேன். ஃபுல்ஃபில்லாக நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணி கொடுப்பேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு பார்வையோ ஒரு தப்பான ஒரு வார்த்தையோ இருக்கிற இடத்துல நான் அந்த இடத்துலயே இருக்க மாட்டேன், வெளியே வந்து. இது வரைக்கும் பண்ண படங்களெல்லாம் அப்படிதான் இல்லையா? இனி வரக்கூடிய படங்களும் அதே போல இருக்கும். அப்படியே தான் இருப்பேன். அப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக எக்ஸாக்ரேட் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி கூட தோணுது. ஒரு சில இடங்களில் எல்லா இடங்களும் இருக்கலாம், இருந்தாலும் கூட அதை நீங்கள் எதிர்கொண்ட பிறகு அதை நான் வந்து செய்ய மாட்டேன், இதில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாவே அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு மாற்றத்திற்கான வழியாக தான் இருக்குமே தவிர, இல்லை இது இப்படி தான் இருக்குது சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிட்டு விலகி போகிறத விட நம்ம இருந்து எதிர்கொள்வதே அழகு. பாரதி மாதிரியான ஒப்பனை கலைஞர்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுடைய செயல்கள் சிறக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி நேர்களே, மீண்டும் அடுத்த ஒரு ஆளுமையினுடைய நேர்காணலுடன் உங்களை சந்திக்கிறேன். அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.